நான் சிவா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நான் முன்னாடி வந்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது என்னென்னு சொன்னால், விவோ X30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவோட முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப அஃபிஷியலான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூ மொபைல், ஒரு நியூ லேட்டஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இங்கே அப்டேட்ஸ் எல்லாம் உங்களோட உடனுக்குடன் வரும். ஸோ இந்த சேனல், ஸோ இந்த ஸ்மா இந்த வீடியோ பற்றி சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் விவோ கம்பெனியோட X30 Pro 5G ஃபோனை பற்றி பேச தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், இப்போ பேர்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து 5G ஃபோன், இது இந்தியாவின் முதல் 5G ஃபோன். மற்ற எல்லா மொபைல் ஃபோன் மற்ற எல்லா கம்பெனியும் பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட டேட்டா ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்பீடு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மேற்கத்திய நாடுகள் இப்போ பழக்கத்தில் இருக்க 5G கூடிய சீக்கிரம் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. ஸோ அதோட அப்டேட் தான் இது. ஸோ பார்த்துட்டு, ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ முதலாவதாக இந்த வீடியோ பற்றி, இந்த மொபைல் ஃபோன் விவோ X30 Pro இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு மல்டி மொபைல் ஒரு ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் யூஸராக ஆண்ட்ராய்டு யூஸராக தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து 8 GB ரேமும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் தருவாங்க கண்டிப்பாக. இது ஒரு ஆண்ட்ராய்ட் பை வெர்ஷனை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ண போகுது. இது வந்து 6.44 டிஸ்பிளேயோடு வருதுன்றதால உங்களுக்கு வந்து 4000 ஸ்க்ரீன் மெகா பிக்சல் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸோடு வரும். ஸோ டிஸ்பிளேலையும் சரி, இதோட கிளியரன்ஸ்லையும் சரி, உங்களுக்கு எந்த விதமான கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவையில்லை, பிகாஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரேஜை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், பிகாஸ் 8 GB ரேம் தராங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லணும். 128 GB மெகா இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னலாகவே எந்த கார்ட் டிஸ்க்கும் தேவைப்படாத ஒரு விஷயம் தான் இது. ஓகே, ஸோ அது அதுக்கடுத்து சொல்லணும்னா கேமரா. கேமரா பற்றி சொல்லி ஆகணுங்க, ஏன்னா இந்த கேமராவோட அட்வான்டேஜ்ன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது வந்து 32 MP ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தராங்க. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் 32 MP தராங்க. பின்னாடி 64 + 18 + 14 + 12 கொடுத்துருக்காங்க கேமரா. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன்ன்றது உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கேமரா பற்றி சொல்லிக்க முடியுமா, சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். கேமரா வந்து அவ்வளோ மைன்யூட்டாக, அவ்வளோ அல்ட்ரா பிக்சலோடு இருக்க ஒரு மொபைல் ஃபோனாக தான் இது இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ஆக்சுவல் ஆண்ட்ராய்டோட ஆண்ட்ராய்டு 5 வெர்ஷனோட ஓஎஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 4000 × 5000 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்க, அதை நீங்கள் என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து குவாட்காம் ஸ்னாப் ட்ராகன் சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்பில்ட்டாக தான் இருக்க போகுது. பேட்டரி ஸ்டோரேஜும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆண்ட்ராய்டு 5 வெர்ஷனோட ஓஎஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 4000 × 5000 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்க, அதை நீங்கள் என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து குவாட்காம் ஸ்னாப் ட்ராகன் சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்பில்ட்டாக தான் இருக்க போகுது. பேட்டரி ஸ்டோரேஜும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ப்ரீவியஸ் ஸ்டோரேஜை விட, இதில் பேட்டரி ஸ்டோரேஜ் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் விவோ X30 Pro. இது வந்து சைனாவில் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் ஊர்லேயும் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஆரஞ்சிங்கனாலே தெரியும். இதில் முக்கியமான மூணு ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று கேமரா குவாலிட்டி, இன்னொன்று ஸ்டோரேஜ், இன்னொன்று இதோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வித் 5G ட்ரான்ஸ்ஃபரிங். ஸோ இட் சப்போஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், ஸோ தட் ஸ்டோரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இன்பில்ட் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்க போதுங்க. இந்த ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களோட பட்ஜெட்டோட அஃபோர்டபிலிட்டியான ரேட்டில் தான் வரப்போகுது. அதுக்கான ரேட் என்னன்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இதோட சாஃப்ட்வேர் இன்பில்ட் குவாலிட்டி அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி என்ற விஷயம் தாங்க. முக்கியமாக இது ஒரு 5G ஃபோனாக இருக்கிறதால இட் சப்போர்ட்ஸ் ஹை குவாலிட்டி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அரவுண்ட் த வேர்ல்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் இன் டச், கூடிய சீக்கிரம் டேட் அண்ட் அதர் டீடைல்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ பார்த்துட்டே இருங்க, பாய். ஹாய், நான் உங்கள் ஆர்டெக் தமிழ். நீங்கள் பார்த்தவர் வந்து புதுசாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் பேர் சூபாதி. இனிமேல் நம்ம டீமில் ஒர்க் பண்ணுவார். மொபைல் வாங்குறவங்களுக்கோ இல்லை மொபைல் வாங்குறேன் முடிவு பண்ணியிருக்கோம், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஆர்டெக் தமிழ். கீப் சப்போர்ட்டிங்.